இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது வந்து என்ன, தசாபுத்தி அந்தரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானோட, சனி பகவானோட மகாதசா, சனி பகவானோட புத்தி இல்லை சனி பகவானோட அந்தரம். பாசிட்டிவாக ஒருத்தருக்கு இருந்தால் எப்படி இருக்கும், அதே நெகட்டிவாக இருந்தால் எப்படி எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக எனக்கு தெரிஞ்ச முறையில் எப்படி சொல்லித்தர முடியுமோ சொல்கிறேன் நண்பர்களே. அதே மாதிரி இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால், ஜாதகத்தில் சூப்பரான பொசிஷனில் இருந்துட்டால் சனீஸ்வர பகவானை போல் கொடுப்பார் இல்லை. அவர் தொழில், இது எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த தொழில் காரகம்னு காலபுருஷ தத்துவப்படி எடுத்துட்டிங்கனாலே 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்திற்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனீஸ்வர பகவானோட வீடு தான். அது மகர வீடும் கும்ப வீடும் சனீஸ்வர பகவானோட வீடு தான். அதே போல் எந்த ஒரு ஜோதிடரும் சனீஸ்வர பகவானை அவாய்ட் பண்ணவே முடியாது, சரிங்களா. கர்மகாரகனும் தொழில்காரகனும் லாபகாரகனும் சனீஸ்வர பகவானே அப்படிங்கும்பொழுது நல்லபடியாக அமைஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நீதிமானாக இருப்பாங்க, தர்மம் நியாயம் நேர்மை இப்படி தான் போவாங்க. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துலேயும் ஜெயிச்சிருவாங்க, எங்கே பேசணுமோ எப்படி டெக்னிக்கலாக பேசணுமோ பேசி ஜெயிச்சிருவாங்க. அதேமாதிரி பணிவோடு பேசி நீங்கள் நல்லா பாருங்கள், பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பணிவாகவே பேசுவாங்க, ஒன்றுமே இல்லாத மாதிரியே இருப்பாங்க. அப்படிங்கும்பொழுது புதுசாக வர்றவங்க பணக்காரர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா அந்த சனீஸ்வர பகவானோட காரகத்துவம். அதே மாதிரி செல்வ செழிப்பாக வாழ்கிறது, ஆனால் எளிமையாக மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி வெளியே பார்த்திங்க அப்படின்னா நல்ல நில புலன்கள் இருக்கிறது, காய்ந்த உலர்ந்த பொருள்களால், எண்ணெய் வித்துக்களால், அதே மாதிரி ஜவுளித்துறை இந்த மாதிரி விஷயங்களில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு அமைப்புகள், கனரக வாகனங்கள் மூலமாக அழுக்குப்படக்கூடிய தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த சனீஸ்வர பகவான் நல்லபடியாக இருந்துட்டால் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை சனீஸ்வர பகவானோட தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு வரப்போகுதுன்னா தயவு செஞ்சு இன்னும் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணால் நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடரை போய் பார்த்து உங்களுக்கு மனம் சில நேரத்தில் சொல்லும் இங்கே போனால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தோணும் அந்த மாதிரி இடங்களுக்கு. அதுதான் கிரகங்களோட தன்மை பாருங்கள். அப்போ வந்து தோணும் பொழுது அவங்கள்ட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் லெவலில் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. சனீஸ்வர பகவான் நல்லபடியாக இருந்து இந்த காரகத்துவத்தில் அவங்க நல்லா இருக்காங்க, செல்வ செழிப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை குழந்தைகளோ இல்லை உங்ககிட்ட வேலை செய்பவர்கள் யாராவது இருந்தாலோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சனிக்கிழமைகளில் அவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்கறது. ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு மளிகை ஜாமானோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனிக்கிழமைகளில் கொடுத்துட்டு வாங்க. அதே போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தாந்திரிக ரீதியான விஷயங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் எடுத்துக்கோங்க. அந்த எள் எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தலையை, இப்போ நீங்கள் ஒரு டன் எள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு டன்னையும் பண்ண முடியாது, அதை ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டு பார்த்துட்டோ இல்லை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அதை தலையை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 27 தடவை தலையை சுற்றிட்டுங்க. அதை நீரில் போட்டுடணுங்க. அந்த நீரில் போட்டுட்டு மறுநாள் காலையில் வெந்நீரில் போட்டுட்டு, அந்த வெந்நீரில் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு அதையே எள்ளுருண்டையாக செஞ்சு அதை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு கொடுக்க முடியாதவர்களாக இருக்கும் பட்சத்தில், நான் வெளிநாட்டில் இருக்கேங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டு கார்டனில் அதை தூவிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு மிச்சம் இருக்குது, ஒரு எள்ளே இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆயில் மில்லில் கொடுத்துட்டு, அந்த ஆயில் மில்லில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நல்ல எண்ணெய் கிடைக்கும். இந்த நல்ல எண்ணெயை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயத்துக்கு ஒரு பேர் பாதி கொடுக்கறது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு, சரிங்களா, இதை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் அவங்க வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காப்பகங்கள் நிறைய இருக்குது இல்லையா, நல்ல மனசு உள்ள நல்ல காப்பகங்கள் இருக்குது, அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நல்ல எண்ணெயை கொண்டு போய் நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்துடுறது வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். இது உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நடக்க முடியாமல் இருக்காங்க இல்லையா சில மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு உங்கள் வசதி வாய்ப்புகளை பொறுத்து வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லைன்னா வீல் சேர் உள்ள விஷயங்களோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் அதையாவது, சில பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கலாம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க,
அவங்க இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு வர்றதும் நிரந்தரமான செல்வமாக உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இதே மாதிரி ஜாதகத்தில் அவர் வந்து சனீஸ்வர பகவான் வந்து தீய பலன்கள் கொடுத்துட்டுருக்காருன்னா இவங்களுக்கு தொழிலே அமையாத நண்பர்களே. எந்த விஷயம் செய்தாலும் லாபமே வராது, எப்பயுமே தொடர் தோல்விகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆணவத்தோட உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தப்பு தப்பான விஷயங்களை தெளிவாக செய்வாங்க. அடுத்தவங்களை கெடுக்கிறது, அடுத்தவங்களை தப்பு பண்ணுறது, அதே மாதிரி ஒரு எது தெரிஞ்சாலும் தனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஆணவத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காரகத்துவத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இந்த ஹம்பிள்னஸ் இருக்காது. தொழில் ரீதியான விஷயங்களில் உயர் அதிகாரிகள்னால தொடர்ந்து தொந்தரவுகள் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக நடக்கும். இதெல்லாம் ஒரு சமிக்கைகளாக காட்டிகிட்டே வரும். இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது உங்களுக்கு ஒருவேளை சனி மகாதசையோ சனி புத்தியோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுது அப்படின்னா நீங்கள் இதுக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக எடுக்கணும், அதாவது மெனக்கிடணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்துகிட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்நீரில் கலந்துட்டுங்க. இதை வந்து நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிற இடத்துல போயிட்டு நல்ல வெந்நீரை எடுத்து கீழ் நோக்கி விடுங்க. மூணு தடவை விட்டுட்டுங்க, நல்லா தொடச்சிட்டு படுத்து தூங்கிடுங்க. சனிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சிட்டு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்போட சேர்த்து படிகார கல் எடுத்துக்கோங்க. இதை தலையை 27 தடவை தலையை சுற்றுங்க. தலையை சுற்றிட்டு வாஷ் பேசினில் போட்டுட்டு இதை நீங்கள் வாஷ் பேசினில் போட்டுட்டு நீங்கள் கழுவி விட்டுட்டு அடுத்த ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். நைட்டு நீங்கள் திருப்பி வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா நல்ல எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிறது. இந்த நல்ல எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு அது செக்காட்டின நல்ல எண்ணெய் பியூர் ஆயிலாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பியூர் ஆயில் எடுத்துகிட்டு உங்கள் விளக்கு ஏற்ற இதில் வந்து விளக்கை ஏற்றிட்டுங்க. அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு உள்ளங்காலில் கொஞ்சோண்டு தேய்க்கிறது, அதே மாதிரி கட்டை விரலில் தேய்க்கிறது, அதே மாதிரி உங்கள் தொப்புளில் கொஞ்சோண்டு வச்சுக்கிறது, அதே மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சம் தேய்க்கிறது, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறது. உட்காந்துட்டு நீங்கள் மனசார நீங்கள் நினைக்க வேண்டியது யாரை நினைக்கணும்னா கால பைரவரை நினைக்கணும், ஆஞ்சநேய சுவாமியை மனசார நினச்சின்னு வேண்டிக்கணும். வேண்டிட்டு இறைவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் செஞ்சுன்னு வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்படும், இது ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம். இதில் வந்து கோயில் ரீதியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் இருக்குது, உங்களோட சஞ்சித கர்மாவில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால பிரச்சனை இருக்குது, நிறைய பாவங்கள் செய்திருந்தால் கண்டிப்பாக அவர் வரும்போது பாதிப்பை கொடுத்துருவார். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் ஃபஸ்ட்டு எங்கன்னா திருவாதவூர் போயிட்டு வந்துடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குங்க. திருவாதவூர்னு நீங்கள் இன்டர்நெட்டில் போடுங்க. அங்கே போய் சனிக்கிழமை காலையில் போயிட்டு சிவபெருமானுக்கு நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் திருநள்ளாறு போயிட்டு சிவபெருமானுக்கு விபூதி கொடுத்துட்டு வர்றதும், நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும், அதுக்கப்புறம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வரும்போது பிரசாதங்களை வாங்கிட்டு அதை உங்கள் விபூதியோடு கலந்துட்டு போயிட்டு வர்றதும் ரொம்ப பெரிய நல்ல பலனை கொடுக்கும். இந்த பலனை கொடுக்கும் பொழுது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது நீங்களும் தான் அந்த மாற்றுத்திறனாளிக்கு, ஒருவேளை உங்கள்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குன்னா ஒரு 2 ரூபாயை கொண்டு போய் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உதவிகள் செய்கிறதும், அதே மாதிரி உணவுப் பொட்டலங்கள் சனிக்கிழமை வாங்கி கொடுக்கறதும், இதை நீங்கள் ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுக்கிறதும் உங்களுக்கு வந்து வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இது யோகமாக இருக்கிறவங்களுக்கு சொன்ன அதே மாதிரி தான் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த மனம் கவர்ந்த ஜோதிடரிடம் போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள என்னென்ன பிரயோகங்கள் பண்ணணுங்கிறத முழுசாக தெரிஞ்சுட்டு, ஏன்னா தசாநாதன் இருக்குது அப்படின்னா அந்த புத்திநாதன் வரக்கூடிய காலங்களில் சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகளும் வரும். அதனால் அந்த பீரியடை ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு நீங்கள் வரும்பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். சில பேருக்கு அதுவே விபரீத ராஜயோகமாகவும் மாறுங்கிறது தான் உண்மை அன்பர்களே. இதே போல தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக 3 வருஷமாக செஞ்சுட்டு இருக்க மாதிரி இந்த வருஷமும் செய்ய போகிறோம். அதில் யாரெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கான பூஜை முறைகளும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். வருஷம் சொல்கிற மாதிரி அதையும் பண்ணி வெற்றி அடைய வாழ்த்துக்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் 8110933000 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனே என்னால் சில நேரத்தில் ரிப்ளை பண்ண முடியாத நண்பர்களே, அப்படி நம்ம ரிப்ளை பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன், அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துர்கா பூஜை பற்றி இருக்கிறது எல்லாமே ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே இந்த துர்கா பூஜை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதில் கொடுத்துருக்கோம் நண்பர்களே, அதை பார்த்தும் நீங்கள் பயனடையலாம். அதே மாதிரி தான் சிவலிங்கம் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது சென்னை திருச்சி ஆஃபீஸில் பானலிங்கம் இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம், வர்றவங்க தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம். பஞ்சாங்க கேலண்டர்
எப்பயும் போல தான் சிவலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி எப்போ வேணும்னாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் பயனடையலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தசாபுத்தி அந்தரம் பற்றி பேசும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ.